தேர்தல் ஆணையம் நாம் தமிழருக்கு இழைத்த மிகப்பெரிய அநீதியாதான். சீமானால ஒரு புது சின்னம் வந்தா கூட அந்த புது சின்னத்துல இபிஎஸ் பலகீனப்படுத்த முடியும். விவசாய சின்னம் பறிக்கப்பட்டதுங்கிறதே அவங்க ஒரு சிம்பதி கார்டை கிரியேட் பண்ணலாம், அது ஒரு பெரிய சிம்பதியை மக்கள் மத்தியில் கொடுக்கலாம். எந்த அளவு கொடுக்குங்கிறது, விவசாய சின்னத்தை வச்சு சீமான் போகல, தன்னோட லீடர்ஷிப்லையும் தனிச்சு போட்டியிடுறதுலையும் சீமான் போறாரு. அப்படின்னா சின்னம் தான் பெருசுன்னு சொன்னா, ஜெயலலிதா தலைமையில 41% திரட்டல, ஏன் எடப்பாடி பழனிசாமி தலைமையில டவுன் ஆகுது. பாஜகவுக்கும் நாம் தமிழருக்கும் ஒரு ஃபைட் இருக்கா களத்தில்? பாஜக எதிர்ப்பு வாக்களை நாம் தமிழர் பிரிச்சா அது நாம் தமிழருக்கும் வளர்ச்சி. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். நாம் தமிழர் கட்சியுடைய சின்னமான கரும்பு விவசாயி வந்து கர்நாடகாவை சேர்ந்த இன்னொரு கட்சிக்கு கொடுத்துருக்குறாங்க. அவங்க வந்து 11 மாநிலங்களில் தேர்தலில் போட்டியிட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நாம் தமிழர் கட்சிக்கு அந்த சின்னம் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியான நிலைமை இருக்குது. இது அந்த கட்சிக்கு என்ன மாதிரியான ஒரு செட்பேக்கை ஏற்படுத்தும்? அது எக்ஸ்க்ளூசிவ் சிம்பிளாக கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. 11 மாநிலங்களில் போட்டியிட போகிறோன்னு சொன்னால், இப்போ நாம் தமிழரும் கூட தேர்தல் ஆணையத்திட்ட போய் நாங்கள் 22 மாநிலத்தில் போட்டியிட போகிறோன்னு கூட சொல்லலாம். அது லாஜிக்காக இருக்காது. ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி தமிழ்நாட்டில் அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் சிம்பிளாட்டு கரும்பு விவசாயி சிம்பிள் இருக்குது. நீங்கள் இதை எடுத்துட்டிங்கன்னா, யானை சின்னம் பாமகவோட சிம்பிளாக இருந்தது. அது தேசிய கட்சியாட்டு மாயாவதியோட பிஎஸ்பி வரும்போது கன்சிராமிட்ட அனுமதி பெற்று பரலான்னாங்க, அனுமதி கொடுக்கல, அங்கே மாம்பழம் சின்னம் வந்தது. அந்த மாதிரி இன்னொரு தேசிய கட்சி அங்கீகரிக்கப்பட்டு அவங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே அவங்க கேட்டாங்கன்னா, நாங்கள் நேஷ்னல் பார்ட்டி அங்கீகாரம் பெற்றுட்டோம், இவங்க வந்து ரீஜினல் பார்ட்டி அங்கீகரிக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த நேஷ்னல் பார்ட்டியாட்டு அவங்க அங்கீகரிக்கப்பட்டிருந்தா அவங்க கேட்குறது நியாயமாக இருக்கும். இது தேர்தலிலே போட்டியிடாத ஒரு கட்சியோட இது 12 மாநிலங்களில் போட்டியிடுன்னு சொன்னால் அதில் தமிழகத்துக்கு விதிவிலக்கு கிடைக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். தமிழகத்தில் கரும்பு விவசாய சின்னம் நாம் தமிழர் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகம்னு நான் கருதுகிறேன். ஒருவேளையில் இந்த சிம்பல் வந்து தமிழ்நாட்டில் இம் அது கொடுக்கப்படலைன்னா, அது தேர்தல் ஆணையம் நாம் தமிழருக்கு இழைத்த மிகப்பெரிய அநீதியாக தான் தமிழக மக்கள் மத்தியில் கருதப்படும். அது தொடர்பாக நாங்கள் சமஸ்கிருதத்தை இருக்குது, தமிழியா இல்லை, அதானி போற்ற இது பண்ணணும், நாங்கள் தான் கடுமையாக மத்திய அரசு எதிர்த்தோம், அதனால் நாங்கள் பழி வாங்கப்பட்டோம்னு, வட இந்தியர் பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகளை நாங்கள் நின்றுனால்தான் எங்களுக்கு அநீதின்னு ஒரு பிரச்சனையை நாம் தமிழர் எழுப்புவதற்கான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கொடுத்த மாதிரி தான் அது அமையும். மேலும் என்னை பொறுத்தளவில் சிம்பல் இஸ் மியர் சிம்பிளுங்கிற கருத்தை நான் சொல்லக்கூடியவன் தான். இப்போ அதிமுக சென்டிமெண்ட்டில் இருக்கிறவங்க ரெட்டையில் மேலே ஒரு சென்டிமெண்ட் இருக்கும், திமுக சென்டிமெண்ட்டில் உதயசூரியன் மேலே இருக்கும். நம்ம இந்த சிம்பல்கள்லாம் தோல்வியடைஞ்சு வந்த சிம்பல் தான். லீடருக்கு தான் மரியாதைங்கிறதா நம்ம கருத்து. எம்ஜிஆருக்கு சிம்பல் ரெட்டையில் என்னன்னால ரெட்டையில் அந்த மதிப்பை பெற்று, எம்ஜிஆர் அன்றைக்கி சிங்கம் சின்னத்தை எடுத்திருப்பார்னா சிங்கம் சின்னம் தான் அன்றைக்கி மதிப்பு பெற்றிருக்கோம். அன்றைக்கி சிங்கம் பாலையானு எங்கள் ஊரில் காங்கிரஸ் இடைத்தேர்தல் குளச்சலில் ஜெயித்தவர் சொல்லுவாங்க, 70ஆம் ஆண்டு அவர் சிங்கம் சின்னத்தில் நின்னார், ஜெயித்தார். அதுக்கு முன்னே காங்கிரஸ் கட்சியோட சின்னம் ரெட்டைக்காளையாக இருந்தது, சிங்கம் சின்னத்துலேயும் அவர் ஜெயித்தார். ஸோ இன்னும் இதை தெளிவாக இன்றைய காலகட்டத்துக்கு தக்கன விளக்கமாக சொல்லணும்னா, மெழுகுத்திரி சின்னத்தில் நாம் தமிழர் கட்சி வந்தார். அது கிறிஸ்தவர்களை குறியீடாட்டு சீமான் எடுத்திருக்கான்னு கூட விமர்சனங்கள் அன்னைக்கு வைக்கப்பட்டது. 1.1% வாக்குகள் தான் சீமான் வந்து மெழுகுத்தி சின்னத்தில் இருந்தார். சீமான் பெரிய தலைவர் தான், வேலுப்பிள்ளை பிரபாரணம் முன்னிறுத்தி 214 தொகுதியிலையும் கேண்டிடேட் போட்டார், பொது தொகுதியில் ஆதி தமிழர் போட்டார். பெரும்பான்மை சமுதாயம் இல்லாமல் முதலியார், செங்குந்தர், வெள்ளாளர், விஸ்வகர்மா, வண்ணார் நாவிதர் போன்றவோடெல்லாம் பல கேண்டிடேட்டை போட்டு நான் புதுமையாக பண்ணுறேன், புரட்சிகரமாக பண்ணுறேங்கிறத தான் வந்தார் 2016ஆம் ஆண்டு. ஆனால் அன்றைக்கி ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்தாங்க. அவங்க வந்து ஈழ ஆதரவாளர்கள் வந்து கலைஞரை விட ஜெயலலிதா அம்மையாரை ஏற்றுக்கொள்ளுன்னு ஜெயலலிதா அம்மையாரை ஏற்றுக்கிட்டாங்க. ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது சீமானுக்கு லீடர்ஷிப் வந்து 1.1% வாக்குகள் தான் பெற முடிஞ்சுது. ஆனால் சிம்பலும் அவருக்கு மாறிச்சு, புது சின்னமாக ஒன்று கிடச்சிது. ஜெயலலிதாவுக்கு ரெட்டையில சின்னம் தான் இபிஎஸும் ஓபிஎஸும் கையாண்டாங்க. 2019ஆம் ஆண்டு வந்து 3.8% வாக்குகளை இபிஎஸ் ஓபிஎஸோட லீடர்ஷிப்பை பலகீனப்படுத்தி சீமான் வந்துட்டார். அடுத்த கட்டம் 2021, அப்பவும் அதே விவசாய சின்னம் தான், ரெட்டையில சின்னம் இருந்தது. இபிஎஸ் ஓபிஎஸ் லீடர்ஷிப்பை பலகீனப்படுத்தி 6.8% வந்துட்டார். ஆக இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு வரையும் பலகீனப்படுத்தி
சிமான் 1-4-7 ஜம்ப் ஆகிட்டார். இப்போ இபிஎஸும் ஓபிஎஸும் பிரிஞ்சு நிற்கிறாங்க, அதே ரெட்டலை சின்னம் தான் இருக்குது. சீமானால் ஒரு புது சின்னம் வந்தால் கூட அந்த புது சின்னத்தில் இபிஎஸ்ஸை பலகீனப்படுத்த முடியும், அடுத்த கட்ட ஜம்பு போக முடியும். என்னோடய கணிப்பு சீமான் பலகீனப்படுத்தியது அதிமுக வாக்களை தான். ஜெயலலாமையார் இருக்கும்போது 1.1 எடுத்தவர், என்ன சின்னம் பண்ணாலும் அவர் முகத்துக்கும் அவர் லீடர்ஷிப்புக்கும் அவர் பேச்சுக்கும் அவர் வேலுப்பிள்ளை பிரபாரணம் முன்னிறுத்துறதுக்கும் வாக்குகள் கிடைக்குங்கிறதா என்னோடய பார்வை. இன்னும் சொல்லப்போனால் விவசாய சின்னம் இருந்தால் அவங்க இயல்பாக அமைஞ்ச சின்னம்னு பெருசாக கருதலாம். அது தாண்டி இன்னொரு சின்னம் போச்சுன்னா விவசாய சின்னம் பறிக்கப்பட்டதுங்கிறதே அவங்க ஒரு சிம்பதி கார்டை கிரியேட் பண்ணலாம், அது ஒரு பெரிய சிம்பதியை மக்கள் மத்தியில் கொடுக்கலாம். எந்த அளவு கொடுக்குங்கிறது தேர்தல் முடிவில் தான் தெரியும். ஆனால் இன்றைக்கி உள்ள அந்த சிம்பல் சீமான் சென்ட்ரிக்கான அந்த விஷயத்தை பார்க்கல, பொதுத்தளத்தில் அந்த விஷயத்தை பார்க்குறேன். சீமானுக்கு பொலிட்டிக்கல் கெயினே ஒவ்வொரு கட்டத்திலையுமே வந்து மற்றவங்கள தவறால தான் சீமானுக்கு அந்த கெயின் கிடைக்குது. தமிழிசை பாஜகவினர் அவங்க உள்கட்சி குழப்பம் காங்கிரஸ் மாதிரி தான், 1000 தலைவர்கள் 1000 பேசி ஒருத்தர் தலைவராக இருந்தால் அவர் காலை நண்டு மாதிரி இழுக்கிறது தான் பாஜகவோட வேலை. அந்த வேலையில் அவங்க நோட்டாக கீழே போனதில் சீமான் தமிழ் தேசிய வாக்காளர்களை ஒற்றை தலைமையாக நின்று அவங்க மேலெழுந்து வந்தது மொத வெற்றி. அதோட விளைவு பாஜக கூட்டணி போகவுமே 2019 ஒரு மாற்றுங்கிற லெவலில் அவர் வந்தார். 3 மாற்று இருந்தாங்க, தினகரன், கமலஹாசன், சீமான், 3 பேர் மாற்றிருந்தாங்க. 5 சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டு 2021 வந்தாங்க. அந்த 3 மாற்றாக வந்தவங்களில் கமலஹாசனும் தினகரனும் சொதப்பலா கூட்டணி அமைச்சு அது தனித்து போட்டியிடக்கூடிய அளவுக்கு நின்று இடைத்தேர்தலில் நிற்காமல் சீரியஸ் பிளேயராக இல்லாத விளைவு. சீரியஸ் பிளேயரான எந்த இடத்திலலாம் நிற்பேன், மக்களோட நிற்பேன், மக்களை நம்பி மக்களுக்கான பணி சீமான் வந்து 6.8 போயிட்டார். சீமானோட பெரிய ஆட்களான தினகரனும் கமலஹாசனும் 2.5%க்கு போயிட்டாங்கன்னா அவங்க வந்து சின்சியராக ஃபைட் பண்ணலை, களத்துக்குள்ள முழுமையான நம்பிக்கையோடு கேண்டிடேட்ஸ் போடலை, சொதப்பலான கூட்டணிக்கு அவங்க போனது தான் அது காரணம். சீமான் தனிச்சே போட்டியிட்டதில் அவர் 6.8 போயிட்டார். அப்போ ஒரு விவசாய சின்னத்தை வச்சு சீமான் போகலை, தன்னோட லீடர்ஷிப்லேயும் தனிச்சு போட்டியிட்டதுலையும் சீமான் போகிறார். அப்படின்னா சின்னம் தான் பெருசுன்னு சொன்னால் ஜெயலலிதா தலைமையில் 41% எடுத்த ரெட்டையில் ஏன் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் டவுன் ஆகுது, அந்த ரெட்டலை வாக்குகள் ஏன் சீமானுக்கு போகுது. இப்போவும் சீமானுக்கு மறிட்டு ஈரோடு கிழக்கில் தனிச்சு நின்னார். எடப்பாடி பழனிசாமிக்கு பலகீனமும் சீமானுக்கு லீடர்ஷிப் பலமும் ஈரோடு கிழக்கில் தெள்ள தெளிவாக தெரியும். எடப்பாடி பழனிசாமி 30% எடுக்க வேண்டியவர், கொங்கு வேளாளர்கள் இருந்தும் 25% போய் 2000 ரூபா கொடுத்து அவர் பலகீனம் அடைகிறார். ஈர்ப்பு சக்தியற்ற தலைவர், சமூக நீதி சூறையாடக்கூடிய தலைவர்னு கொங்கு வேளாளர் அல்லாத பிற சமூகங்கள் அவரை புறக்கணித்து நம்ம கண்ணதிர பார்க்குறோம். சீமான் 1% ஸ்ட்ரக்சர் உள்ளவர், 6.3% போய் சுமார் 5% மேலே வாக்களை தன்னோட பிரச்சார வலிமையால் பெற்று அங்கே நிற்கிறார். அங்கே சின்னம் பேசலை, ரெட்டலையும் விவசாய சின்னமும் பேசலை. அப்பொழுது விவசாய சின்னம் அவங்களுக்கு சென்டிமெண்டாக ஒரு பிளஸ்ஸான சின்னம் தான். ஆனால் அங்கே பேசுனது சீமானுக்கு லீடர்ஷிப்பும் எடப்பாடி பழனிசாமிக்கு லீடர்ஷிப்பும். எடப்பாடிக்கு பழனிசாமி லீடர்ஷிப் வந்து கொங்கு வேளாளர்கள்ட்ட 65% போச்சு, சீமானுக்கு லீடர்ஷிப் வந்து எல்லா சமங்கள்கிட்டையும் 7% போச்சு. எடப்பாடிக்கு லீடர்ஷிப் வந்து அருந்ததியர், பறையர், நாயுடு, செங்குந்தரில் 12% தான் போச்சு. அப்போ செங்குந்தர் போன்ற சமூகங்களில் சீமானுக்கு லீடர்ஷிப் வந்து அந்த பூத் வைஸ் பார்த்தா 8 எடப்பாடிக்கு 12, அந்த கொங்கு வேளாளர் அல்லாத சமூகங்களில் தமிழ் சமூகங்களில் 3 ஓட்டு எடப்பாடி எடுத்தார்னா 2 ஓட்டு சீமான் எடுக்கிறாருங்கிறது பெரிய ஒரு ஆய்வில் எனக்கு தெள்ள தெளிவாக தெரியுது. ஸோ சீமான் இதில் உயர்றது எடப்பாடியோட கட்சியின் தன்மை. பன்னீர்செல்வம் போன பிறகு 2 ஜாதிக்கான கட்சி ஆகிட்டுங்கிற ஒரு தன்மைக்குள்ளே அந்த ஜாதி அதில் நான் பெனிஃபிஷரி காஸ்ட்டு சீமானை நோக்கி லீடர்ஷிப்பில் தள்ளுறாங்க. அது என்ன சின்னங்கிறது சீமான் அந்த ஒரு சின்னத்தை விவசாயி சொன்னாலும் விவசாயி கிடைக்கும், இன்னொரு சின்னத்தை சீமான் சொன்னாலும் அது சீமான் கிடைக்கும். லீடருக்கு தான் ஓட்டு, சீமான் லீடர்ஷிப்புக்கு தான் ஓட்டு. அதில் அவர் தனிச்சு நிற்கிறாரு. கன்ஷிராம் நிதிஷ்குமார் மாதிரி 100% கம்யூனிட்டிக்கான பிரதிநிதி ஆட்டு அவங்கள பிரதிநிதிப்படுத்துவார். 2016 தேர்தல் களத்துக்கு வரும்போதே நிறைய ஷெடியூல் காஸ்ட் கேண்டிடேட்ஸை ஓப்பனில் போட்டார். அரசியல் அதிகாரம் இல்லாமல் 3வது 4வது இருக்கக்கூடிய சமூகங்களை கேண்டிடேட்டாக போட்டார். வன்னார், நாவிதர் போன்ற சமூகங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்தார். ஸோ அவர் வந்து அவரோட வெற்றி இங்கே அரசியல் களத்துக்குள்ளே அரசியல் அதிகாரம் வராத சமூகங்களுக்கான ஒரு வெற்றியாக இருக்குங்கிறதையும் அவர் முன்னெடுத்துட்டு போகிறாரு. ஆதித்தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுங்கிறாரு. மக்களவையில் இல்லைனாலும் சட்டமன்றத்தில் வன்னார், நாவிதர், குயர் போன்றவங்களுக்கு வாக்கு சீட்டு கொடுப்பேன்னு சொல்கிறாரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அவர் கருத்தியல் என்ன, அவர் லீடர்ஷிப் தான் இங்கே கவுண்டிங்கே தவிர சின்னம் வந்து ஒரு அடையாளம் தான். விவசாய அடையாளத்திலும் அவரால் சாதிக்க முடியும், விவசாய அடையாளம் பறிக்கப்பட்டால் அதில் உள்ள சிம்பதியும் அவர் ரேக்கப் பண்ணி அவர் வாக்கு வங்கியை உயர முடியும்னு தான் நான் கருதுகிறேன். கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி சீமான் வாக்கு வங்கியில் உயர்வாருங்கிறதான். 2 முறை உயர்ந்தவர் பன்னீர்செல்வம் இல்லாமல் தனித்து விடப்பட்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை 3வது முறையும் சீமான் பலகீனப்படுத்துவாருங்கிறது தான் என்னோட ஒரு கணக்கு. இன்னும் சொல்லப்போனால் சீமான் வந்து 2021 3வது இடத்திற்கு வந்திருக்கிறார் என்றால்
அதிமுகவையும் பலவீனப்படுத்தி தான் வருகிறார். அதை தாண்டி மற்ற கட்சிகளையும் அவர், பாமக விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகளும் அவரால் பலகீனப்பட்டிருக்குது. அந்த பலகீனம் ஏன் தெரியலைன்னா அவங்க கூட்டணியாக இருக்கிறதுனால பாமக பலகீனப்பட்டதும் விடுதலை சிறுத்தை பலகீனப்பட்டதும் காங்கிரஸ் பலகீனப்பட்டதும் கண்ணுக்கு தெரியலைன்னு தான் நான் கருதுறேன். பட் 6.8 வந்தாருன்னா குறிப்பாக திமுக தவிர மற்ற கட்சிகளை அவர் பலகீனப்படுத்திட்டு வர்றதை தான் நான் கருதுறேன். மீண்டும் அவரால் அந்த கட்சிகளை பலகீனப்படுத்த முடியும்னு நம்புகிறேன். திமுகவை பலகீனப்படுத்த முடியுமாங்கிறதுல எனக்கு வந்து சந்தேகம் இருக்குது. ஒருவேளையில் லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸுங்கிற அந்த தேரிப்படி திமுக காங்கிரஸுக்கு குவியக்கூடிய கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் ஒரு பகுதி சீமானுக்கு வரலாம், விடுதலை சிறுத்தையில் குவியக்கூடிய பரைய சமூக வாக்குகள் ஒரு பகுதி நாம் தமிழருக்கு வரலாம், அதுபோல் திமுக மதிமுக புரியக்கூடிய பிற மொழியாளர்கள் வாக்கு ஒரு பகுதி அண்ணாமலை பாஜகவுக்கும் போகலாம். இது வந்து 2024 நம்ம ரிசல்ட்டை பார்த்து அறிய வேண்டிய விஷயம். பரையர் வாக்குகளும் கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகளும் திமுக பக்கம் அப்படியே குவியக்கூடிய வாக்குகள் இந்த முறை அப்படி குவியதுக்கு வேண்டிய அவசியம் இல்லை என்று அவங்க கருதுவாங்க என்றால் அதில் ஒரு பகுதி பல தொகுதிகளில் நாம் தமிழர் சீமானுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சீமான் இங்கே வளர்றது சீமானுக்கு லீடர்ஷிப், சீமானுக்கு ஸ்ட்ராட்டஜி, சீமான் வேலுப்பிள்ளை பிரபாகரன் முன்னிறுத்துறது, தமிழ் அடையாளங்களை முன்னிறுத்துறது, இந்த மாதிரிப்பட்ட இதில் தான் வளர்றாரு தவிர சின்னத்தை வச்சு இல்லை. சிம்பிள் இஸ் மியர் சிம்பிள். ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது ரெட்டலையை பலகீனப்படுத்தி 1% மட்டுமே எடுத்த சீமான் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ரெட்டலையை பலகீனப்படுத்தி இபிஎஸ்சியும் ஓபிஎஸ்சியும் பலகீனப்படுத்தி 7% வாக்கு எடுத்திருக்கிறார் என்றால் பிரச்சனைகளுக்காகவும் லீடர்ஷிப்புக்காகவும் சொல்லக்கூடிய இஷ்யூக்காக தான் ஓட்டே தவிர சிம்பிள் வந்து வெறும் அடையாளம் தாங்கிறது என்னோட ஆணித்தரமான கருத்து. சீமான் வளர்றாரு அப்படின்னு நீங்களும் சொல்றீங்க, வாக்கு சதவீதமும் அதைத்தான் அந்த டேட்டா வச்சு தான் சொல்றேன், பெர்செப்ஷன் வச்சு சொல்லலை. அது வாக்கு சதவீதமும் அதைத்தான் சொல்லுது. என்ஐஏ ரெய்டு, அடுத்து இந்த சின்னம், இதெல்லாம் எங்களுடைய வளர்ச்சி பிடிக்காம பாஜக செய்யுது அப்படிங்கிறாங்க. அதை அப்படித்தான் பார்க்கணுமா? அது செய்தால் செய்யக்கூடிய கட்சிக்கு லாபம் தாங்கிறத நான் தொடர்ந்து சொல்லிட்டுருக்கிறேன். அது சீமான் நான் பார்க்கல. இபிஎஸ்க்கு எதிராக ஐடி இடி சிபிஐலாம் வராதுங்கிறத நான் அந்த அண்ணாமலை இபிஎஸ் பிரச்சனை வரும்போதே நான் தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதே மாதிரி கர்நாடகாவில் சிவகுமார் மேலே ரைட் பண்ணனால தான் ஒக்காலியா கம்யூனிட்டிஸ் வந்து சிம்பதி அடைஞ்சு தேவகோடாட்ட இருந்து சிவகுமாருக்கு போய் காங்கிரஸ் ஒரு 44% வாக்கு வர கர்நாடகாவில் வர்றதுக்கு வந்து சிவகுமார் மீது உள்ள ரெய்டும் ஒக்காலிகாக்கள் வந்து ஜேடிஎஸ்ஸை விட்டுக்கிட்டு பிஜேபியை மன்னிக்கவும் காங்கிரஸை நோக்கி நகர்ந்தது முக்கிய காரணங்கிறது நான் பலமுறை நான் பதிவு பண்ணியிருக்கேன். இப்போ உள்ள அசோக் சவான் பல ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆனவனவர் தான் 2014 ஜெயித்தாரனை பிஜேபிக்கு வந்திருக்கிறார். ஸோ இந்த புள்ளியில் நான் ஏற்கனவே தொடர்ந்து நான் வலியுறுத்தி பேசிகிட்டு இருக்கக்கூடிய புள்ளியில் ஏன் எமர்ஜென்சி பீரியடில் கூட மக்களவைத் தேர்தலில் 16% எடுத்த திமுக கழகம் சட்டமன்ற தேர்தலில் 24.8% வாக்குகள் எடுத்தது, கலைஞர் தலைமைக்கு வந்து ஒரு 8% வாக்குகள் வர அவர் தலைமைன்னு வரும்போது உயர்ந்ததுன்னு சொன்னால் அந்த டிஸ்மிஸல் அந்த விசாரணை எமர்ஜென்சியில் உள்ள பிரச்சனைகள்லாம் அவர் அணுகுனது அதனால் கிடைச்ச ஒரு சிம்பதிங்கிறத நான் தொடர்ந்து பதிவு பண்ணிகிட்ருக்கிறேன். அதே ஒரு தன்மையில் நாம் தமிழருக்கும் இந்த என்ஐஏ இந்த சிம்பல் மேட்டர் இன்னும் முடிவாகலை. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு வாக்கு வீதத்தை கூட்ட தான் செய்யுங்கிறது என்னோட பார்வை. நான் இதை வந்து நாம் தமிழருக்குன்னு வச்சு பார்க்கல, கலைஞருக்குன்னு வச்சு பார்க்கல, சிவகுமாருக்குன்னு வச்சு பார்க்கல. இந்த மாதிரிப்பட்ட இதுக்கு ஆளாகக்கூடியவங்களுக்கு அந்த இது வரத்தான் செய்யும். இன்னும் சொல்லப்போனால் ஜனதா ஆட்சி காலத்தில் இந்திரா காந்தி அம்மையாரை தேவையில்லாமல் அரெஸ்ட் பண்ணி ஒரு ஹரியானாவில் போய் கூத்தடித்து அவங்கள ஏற்றி விட்டாங்கங்கிறதும் வரலாறு. இப்போ ஒருவேளை வந்து விவசாய சின்னம் கிடைக்கல, வேறு சின்னம் கிடைக்கிது அப்படின்னா குறுகிய காலத்துக்குள்ளே அதை ப்ரொமோட் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துற முடியுமா? கண்டிப்பாக முடியும். அது கூட கொஞ்சம் வேகம் எடுக்கும். அந்த இளைஞர்கள் வந்து இது நம்ம கடமைன்னு இன்னும் கொஞ்சம் வேகமாக கொண்டு போவாங்க. அது சீமானை பற்றிய டாக்கும் சீமானை பற்றிய பிரச்சாரமும் அவர் மீது அபிமானம் கொண்டவர்களுடைய ஆதரவும் அவருக்கு கூட கொஞ்சம் கூடும். ஓட்டு போடலான்னு சிம்பதியில் இருக்கவங்க வந்து கண்டிப்பாக போடணுங்கிற ஒரு முடிவுக்கு வருவாங்க. இப்போ நீங்கள் குறிப்பிட்டீங்க அதிமுகவுடைய வாக்குகளை சீமான் பிரிக்கிறாரு, இன்னும் சில கட்சிகளோட வாக்குகளையும் அவர் பிரிக்கக்கூடும் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது பாஜக வந்து ஏன் அவரை நேரடியாக அட்டாக் பண்ணணும்? அவங்களுடைய வாக்குகள் போகுது அவருக்கு போகுது அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருக்குமா? அது எனக்கு அறுதிட்டு உறுதியாக பாஜக மீது நான் குற்றச்சாட்ட முடியல. என்னையே போகிறாங்க, தேர்தல் ஆணையம் போகிறாங்க, அதுக்கு பின்னணி என்னங்கிறது எனக்கு தெரியாமல் இதில் சொல்ல முடியல. இந்த நிகழ்வுகள் சீமானுக்கு வாக்கு வங்கியை உயர்த்தும். இல்லை, அந்த பார்வை இல்லாமல் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, பாஜகவுக்கும் நாம் தமிழருக்கும் ஒரு ஃபைட் இருக்கா களத்தில் அப்படின்னு கேட்குறேன். பாஜகவுக்கும் நாம் தமிழருக்கும் ஃபைட்டுன்னு சொன்னால் நம்ம தெளிவாக பார்த்தா ஒரு கட்டத்தில் பாஜகவுக்கு வந்து 2014 ஸ்ட்ராட்டஜி படி எதிர்போட்டு பிரிகிறது தான் பாஜகவுக்கு வந்து கன்னியாகுமரி தென்காசி ராமநாதபுரத்தில் வந்து வெற்றி கிடைக்குங்கிறத நானே சொன்னேன். 2014 தர்மபுரியிலையும் கன்னியாகுமரியிலையும் எதிர்போட்டு பிரிஞ்சதுனால தான் வெற்றி கிடச்சிது. இபிஎஸ் கூட சேர்ந்தால் அவருக்கு எதிர்ப்பும் சேர்ந்து பாஜக இருக்க அணிக்கு எதிராக திமுக அணி 53-55% வாக்கு போயிட்டுன்னு சி ஓட்டருன்னு சொன்னாங்க. 2000
2019 தேர்தல் முடிவு அதுதான் சொல்லுது. கோயம்புத்தூரில் 14 விட 19 வாக்கு குறவுன்னா இபிஎஸ்ஸை வச்சு கொங்கு வேளாளர் அல்லாதார் வாக்குகள் வந்து அந்த அணிக்கு எதிராக போனது தான். தருமபுரியில் அந்த மாதிரி ஆச்சுன்னு சொன்னால் அங்கேயும் வந்து 14-19 இபிஎஸ்ஸால் வந்து வாக்குகளை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியலைங்கிறதும், கன்னியாகுமரியிலையும் அதே நிலைமை அதிமுக கூட்டணியில் ஏற்பட்டதுங்கிறதும் நம்ம ஆதாரத்தோடு நான் சொல்லிகிட்ருக்கிறேன். மற்றவங்க பிளண்டாக 2+2=4 அடிப்படையில் அதிமுக பாஜக சேர்ந்தால் அது பெரிய இதாக இருக்குங்கிற மாதிரி ஒரு கருத்தை பண்ணிகிட்ருக்காங்க. தமிழ்வேறுமணியன், டெல்லி ராஜகோபாலன் போன்றவங்கள்லாம் சேர்ந்தா ஒரு பலங்கிற ஒரு கருத்தை சகோதர பாண்டே போன்றவங்கள்லாம் சொல்கிறாங்க. அவங்க பார்வை, என்னோடய பார்வை, எதிர்ப்பு வாக்குகள் பிளவுபடுறதுல தான் பாஜகவுக்கு லாபங்கிற பார்வையில் நான் பார்க்குறேன். என்னோடய தேரிப்படி இது இந்த நிகழ்வுகள் வந்து பாஜக எதிர்ப்பு வாக்குகளை நாம் தமிழர் பிரித்தா அது நாம் தமிழருக்கும் வளர்ச்சி, பாஜகவுக்கும் எதிர்ப்பு வாக்குகள் பிரியதுனால ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு அவங்க கருதியிருக்கலாம். பாஜக இதில் ஹேண்டிருக்கக்கூடிய பட்சத்தில் பல்வேறு தகவல்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க, அதற்காக மிக்க நன்றி சார். நன்றி.